பூமி என்று அழைக்கக்கூடிய கேரளாவிலே முதன் முதலாக கால் பதித்து கிட்டத்தட்ட இந்தியாவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து கேரளாவில் மட்டும் மலங்கரா ஆர்த்தோடாக்ஸ் சிரியன் சர்ச்சி 7 சர்ச்சுகளை உருவாக்கி அதன் மூலம் கிறிஸ்தவ வழிபாடுகளை ஆரம்பித்து வைத்து தமிழ்நாட்டின் பகுதிக்கு வந்து தன்னுடைய உயிரை நீர்த்து நம்முடைய தோமையார் அவர்களுடைய 1950வது ஆண்டு விழாவை நம்முடைய மலங்கரா ஆர்த்தோடாக்ஸ் சிரியன் சர்ச் மூலம் சிறப்பாக நடத்துவதற்கு வருகை தந்து சிரியன் சர்ச்சுகளுடைய முதன்மை பிஷப்பாக விளங்கி உங்கள் மத்தியிலே நல்ல கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கின்றவரும் மேடையில் இருக்கின்ற சிரியன் கிறிஸ்தவ அமைப்பினுடைய பிஷப்புகள் அருட்தந்தையர்கள் மற்றும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தமிழகத்தினுடைய சிறுபான்மையினருடைய நலன் காக்கின்ற வண்ணம் அந்த ஆணையத்தினுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் நம்முடைய கிறிஸ்தவ சிறுபான்மை அமைப்புகளுக்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருமையண்ணன் பீட்டர் அற்போன்ஸ் அவர்களே மற்றும் இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் இன்று சட்டமன்ற பேரவையினுடைய தலைவராக இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு ஒருவரை நான் மறக்காமல் சொல்ல வேண்டும். இந்த சிரியன் கிறிஸ்தவ சபையிலே மிக முக்கியமானவர், கேரளாவைச் சேர்ந்தவர், தமிழகத்திற்கு வந்து அபான் தொழில் நிறுவனத்தை நிறுவி இப்போது அவர் இல்லை என்றாலும் அவருடைய மகனாக இருக்கின்ற ரெஜி அப்ரகாம் உட்பட அந்த குடும்பத்தார் தான் இந்த அப்பாவு முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராவதற்கு அவர்களும் மிக முக்கியமான காரணம் என்பது உங்களுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்காது. அந்த அளவில் இன்றும் அவருடைய மகன் ரெஜி அப்ரகாம் அவர்கள் இன்றும் எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து நாங்கள் தொடர்ந்து அவர்களோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இந்த சிரியன் கிறிஸ்தவ சபைக்கும் எங்களுக்கு ஒரு தொடர்பு வந்திருக்கிறது என்றால் நம்முடைய அபான் நிறுவனர் அப்ரகாம் அவருடைய புதல்வர் ரெஜி அப்ரகாம் அவர்களோடு எங்களுக்கு ஒரு நெருக்கம் உண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த சிரியன் கிறிஸ்தவத்தை பற்றி நான் அறிந்திருப்பேன், தெரிந்திருப்பேன், தெரிந்து கொண்டேன். இந்தியாவை பொறுத்தளவில் கிறிஸ்தவ மதம் பல இடங்களில் பல மாநிலங்களில் வளர்ந்து இருந்தாலும் அதற்கெல்லாம் தாய் சபை என்று சொன்னால் அது இந்த சிரியன் கிறிஸ்தவ சபைதான் தாய் சபை என்று நாம் கூற வேண்டும். அதற்கு காரணமும் உண்டு. நம்முடைய இயேசு கிறிஸ்தவனுடைய அப்போஸ்தலர்களில் ஒருவரான தோமையார் கால் பதித்த இடத்தில் கேரளாவில் 7 ஆலயங்கள் கட்டியதில் ஒன்று தமிழ்நாட்டில் இப்போதும் திருவிதாங்கோடிலே ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அன்றைய நாள் முதல் கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லலாம். அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் மறைந்த நம்முடைய இந்திய நாட்டினுடைய முதல் பிரதமர். த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற அவருடைய நூலிலே நம்முடைய தோமையார் வருகை தந்து கேரளாவிலே இந்த கிறிஸ்தவ மத ஆலயங்களை கட்டி அன்று முதல் இன்று வரை 7 ஆலயங்களாக இருந்தது இப்போது 1000க்கும் மேற்பட்ட ஆலயங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், சமூக அமைப்புகள், கைகால் ஊனமுற்றோருக்கான
உதவிகள் என்று சொல்லி அவர்கள் கால் பதிக்காத இடமே இல்லை. ஏன் இன்னும் சொல்ல போனால், இயேசு கிறிஸ்து தோன்றிய நாள் முதல் அவரோடு இருந்த ஒரு தோமையார் ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்ட சபைதான் இந்தியாவினுடைய முதல் கிறிஸ்தவ சபை என்று சொல்லலாம். அதை இன்றும் நீங்கள் பாதுகாத்து நடத்தி எங்களையும் அழைத்து பெருமைப்படுத்திருக்கிறதை நாங்கள் பெருமையாகவே கருதுகின்றோம். அந்த அளவில் சென்னையை பொறுத்தளவில் பல ஆலயங்கள் இருக்கின்றது, அருமையான கல்லூரி. இந்த கல்லூரி பெயரை கேட்டாலே இங்கு படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதே பெரிய ஒரு வாய்ப்பாக எண்ணுகின்ற அளவிற்கு இந்த கல்லூரி மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இவ்வாறு பல கல்லூரிகள் பல பள்ளிகள் நடத்தி கொண்டு இருந்தாலும் இந்த நாட்டு மக்களுக்கு, நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு, மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷின் மருத்துவமனையை நாம் அறிவோம், தெரிந்திருப்போம் எல்லோரும். எந்த மருத்துவமனையிலும் அரசு மருத்துவமனையில் காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸ் இருந்தால் மட்டும் இலவசமாக நம்முடைய ஓப்பன் கால் சர்ஜரி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் எந்த அட்டையும் இல்லாமல் உண்மையிலேயே ஏழை என்று தெரிந்தால் அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ, அதுவும் இதய அறுவை சிகிச்சை பல லட்சம் ரூபாய்க்கு உள்ளதை ஒரு பைசா கூட இல்லாமல் அவர்களை பாதுகாத்து கொடுப்பது ட்ரிபிளம் மருத்துவமனை. இன்றும் எனக்கு தெரியும், காரணம் அதனுடைய இயக்குநராக மறைந்த ஐயா அப்ரகாம் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய மகன் நம்முடைய ரிஜி அப்ரகாம் இவர்கள் மூலம் எங்கள் பகுதியில் ஏறு மிகவும் ஏழைகளாக இருக்கின்றவர்களை அவர்களுடைய கவனத்திற்கு சொல்லி உடனடியாக அவர்களுக்கு மருத்துவம் கிடைத்திருக்கிறது என்றால் இன்று தமிழ்நாட்டில் ஏழைகள் செல்லுகின்ற ஒரே நம்முடைய தனியார் மருத்துவமனை, மிகச்சிறந்த மருத்துவமனை என்றால் அது ட்ரிபிளம் மருத்துவமனை தான் என்பது எல்லோரும் அறியும். அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை, அருகாமையில் இருக்கின்ற பாண்டிச்சேரியிலே இதன் தொடர்ச்சியாக அவர்களுடைய முயற்சியினால் பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்ற மருத்துவக் கல்லூரியும் ஆரம்பித்து நடத்துகின்றார்கள். எல்லோரும் மருத்துவக் கல்லூரி நடத்துவார்கள். ஆரம்ப காலத்தில் அந்த கல்லூரி ஆரம்பித்த காலம் தொட்டு எனக்கு தெரியும், மாணவ மாணவியிடம் டொனேஷன் நன்கொடையாக பெற்ற பணத்தை 4 ஆண்டு காலம் படித்து முடித்து வெளியே செல்லும்போது அவர்கள் கட்டிய பணத்தை கையிலே கொடுத்து அனுப்பிய ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது என்றால் பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் தான் இருந்தது. காலத்துக்கு ஏற்ப வரும் காலங்களில் அவ்வாறு அவர்களுக்கு திரும்ப ஒப்படைக்க முடியவில்லை என்றாலும் குறைந்த கட்டணத்தில் தற்போது மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து நடத்த வேண்டும் என்று சொன்னால் நவீன தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு பொருள் பணம் கண்டிப்பாக தேவைப்படுவதால் இப்போது அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று சொன்னாலும் ஏழைகளுக்காகவும் நன்றாக படிக்கின்றவர்களுக்காகவும் ஒரு கல்லூரி இருக்கிறது என்று சொன்னால் இன்றும் அந்த பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்று நீங்கள் நடத்துகின்ற மருத்துவக் கல்லூரி தான் இன்றும் புகழ்மிக்க கல்லூரியாக இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. இவ்வாறு ஆன்மீகத்திற்கு வந்தவர்கள் அதனுடைய தொடர்ந்து சமூக பணி, கல்லூரி, பள்ளி போன்ற நல்ல பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் 1950 கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆலயங்கள் தொடர்ந்து இருக்கின்றது. அதன்பின் இப்போது மிக அதிகமான கத்தோலிக்க திருச்சபை மூலம் 1000 ஆலயங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கின்றன. அதே போல் தென்னிந்திய திருச்சபை என்று சொல்வார்கள், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா என்று சொல்வார்கள், அதன் மூலம் பல பள்ளிகள் மிக அதிகமாக இருக்கின்றது. எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் அதனுடைய வரலாறை எழுத வேண்டும் என்றால் நம்முடைய பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகுதான் 300-350 ஆண்டுகள் வரை தான் அதற்கு வரலாறு உண்டு. ஆனால் இதனுடைய வரலாறு மிக தொன்மையான வரலாறு, இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறோடு சேர்ந்து சொல்லுகின்ற ஒரு வரலாறு என்றால் அது சிரியன் கிறிஸ்தவ சபைதான், அதனுடைய தொடர்ச்சியான வரலாறு. அதனால்தான்
மாண்புமிகு மறைந்த பாரத பிரதமர் அவர்களும் அதை குறிப்பிட்டு அவருடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருப்பது பெருமைக்குரிய விஷயமாக அது இருக்கின்றது. இந்த கிறிஸ்தவ மத போதகர்கள் என்று சொல்லி ஆன்மீகத்துக்காக அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் இந்தியா எப்படி இருக்கும் என்று நான் எண்ணி பார்க்கின்றேன். நாம் எல்லோரும் திரும்பி பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட உலக அளவில் ஒப்பீட்டுக்கு கொடுக்குமானால் ஆப்பிரிக்கா போல் இருந்து விடுவோமோ என்று கூட எண்ணலாம். இந்தியாவை ஒப்பிடுமானால் பல மாநிலங்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். நான் அதை சொல்ல விரும்பவில்லை. கிறிஸ்தவ மதம் தென்னிந்தியாவில் இந்த தென் பகுதியில் அதிகமாக வந்த காரணத்தினால் அவர்கள் மத போதகத்திற்கு வந்தாலும் அவர்கள் அதிகமாக பள்ளிகளை திறந்தார்கள். முதன் முதலாக 1806 தான் மயிலாடியில்தான் முதல் பள்ளியை ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளெல்லாம் இன்று வந்து இந்தியாவிலே மிக அதிகமாக படித்தவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒன்று முதலில் குறிப்பிடுவது கேரளா என்று தான் எல்லோரும் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு அங்கு கிறிஸ்தவமும் வேரூன்றி நிற்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக அருகாமையில் இருக்கின்ற தமிழ்நாட்டிலும் அந்த கிறிஸ்தவ அமைப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் பள்ளிகள் அதிகமாக தோன்றி அதிகமான படிப்பறி உள்ள மாநிலமாக இந்த மாநிலங்கள் தான் இப்போது குறிப்பிட்டு சொல்லுகின்ற அளவில் கல்வியில் சிறந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த கிறிஸ்தவ அமைப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு வரலாற்றை எழுத முடியாது. அந்த அளவிற்கு கல்விக்காக மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது கிறிஸ்தவ அமைப்புகள் என்றாலும் இன்னொன்றை உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டுமென்றால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் லார்டு மெக்காலாபுரவை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. அதுவரை கல்வி என்று சொன்னால் உங்களுடைய சிரியன் கிறிஸ்தவ ஆலயம் கல்வியை தவிர மற்ற இடங்களில் கல்வி என்றால் அது வேதத்தின் அடிப்படையில் தான் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதுவும் சமஸ்கிருதத்தை மையமாக வைத்து தான் அதுவரை கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. 1835 தான் லார்டு மெக்காலாபுரவு தான் அந்த கல்வி முறையை மாற்றி ஒரு புதிய கல்விக்கு முதல் புள்ளி வைத்தவர் லார்டு மெக்காலாபுரவு என்றால் மிகையாகாது. அவர்தான் கல்விக் கொள்கைக்கு எவ்வாறு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே நடந்ததையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ரீஜனல் லாங்குவேஜ் அந்த வட்டார மொழியை கண்டிப்பாக கற்க வேண்டும். அதை தொடர்ந்து ஆங்கிலம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். கணிதம் மேதமெட்டிக்ஸ், அறிவியல் சயின்ஸ், ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி ஆகிய 5 பாடங்களும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு முதல் புள்ளியை கல்விக்கு வைத்தது லார்டு மெக்காலாபுரவு என்றால் மிகையாகாது. அதன் பின்புதான் நம்முடைய தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வட்டார மொழிகள் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஒரியா, மதராஸ் பிரசிடென்சி என்று சொன்னாலே கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசாவினுடைய ஒரு பகுதியை உள்ளடக்கியதுதான் மதராஸ் பிரசிடென்சி. இத்தனை மொழிகளையும் பேசுகின்றவர்கள் அந்தந்த வட்டார மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கல்வி கற்ற காரணத்தினால்தான் இன்று உலக அளவில் இந்தியாவில் இருந்து மிக அதிகமான பேர் அனைத்து நாடுகளிலும் நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு இந்த ஆங்கிலம் லார்டு மெக்காலாபுரவு தந்த கல்வி திட்டம்தான் நம்மை இந்த அளவிற்கு உலகம் முழுவதும் நம் தமிழ்நாடு, கேரளா போன்றவர்கள் மிக அதிகமாக வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்னும் ஒன்றை சொன்னால் இந்தியாவில் கேரளாவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிரியன் கிறிஸ்தவ சபையானது உலகம் முழுவதும் சென்றிருக்கிறது என்றால் கேரளா மக்கள் உலகம் முழுவதும் சிரியன் கிறிஸ்டின் சென்று ஆங்காங்கே இந்த ஆலயங்களையும் கட்டி வழிபட்டு வருகின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதற்கு இந்த லாங்குவேஜ் ஆங்கிலம் மிக முக்கியமாக எல்லோருக்கும் பயன்பட்டது. அதையும் நாம் யாரும் மறந்துவிட முடியாது. இவ்வாறு ஆன்மீகத்திற்காக வந்தாலும் கிறிஸ்தவ அமைப்புகள் அனைத்துமே சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியினுடைய முதல் புள்ளி வைத்ததும் இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் தான். முதல் புள்ளியை வைத்து எல்லோருக்கும் கல்வி தருகிறோம்,
ஜாதி மதம் இன வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் தந்தது. அதுவரை கல்வி என்று சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான். வெளிப்படையாக சொன்னால் சனாதன தர்மம் என்று சொல்லி தலையில் பிறந்தவர், நெஞ்சில் பிறந்தவர், தொடையில் பிறந்த மூன்று பேர்களுக்கு மட்டும்தான் அது சொந்தம். இன்னும் சொல்ல போனால் தலையில் பிறந்தவர்கள் மட்டும்தான் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. அதை மாற்றிய லார்டு மெக்காலா பிரபு சாமானியரும் படிக்கலாம் என்று சொன்னார். சட்டம் இருந்தாலும் நடைமுறைப்படுத்தியது கிறிஸ்துவ அமைப்புகள் தான். அதிலும் முக்கியமானது நம்முடைய சிரியன் கிறிஸ்டின் ஆர்த்தோடாக்ஸ். இந்த சபையை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. அந்த அளவில் தான் இன்று கல்வி சமூகம் இன்று இந்தியாவில் இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் நாம் நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் கல்விதான் அதற்கு துணையானது. கேரளா தமிழ்நாடு போன்ற ஆமெல்லாம் சகோதர மாநிலங்கள், எல்லா பழக்க வழக்கங்களும் ஒன்றாகத்தான் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கும். அதுவரை ஒரு காலகட்டம் வரை கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியதுதான் நம்முடைய தென் மாநில மொழிகள் என்ற ஒரு நிலை இருந்தது. அதையும் வட அயர்லாந்தில் பிறந்து லண்டனில் படித்து இந்தியாவுக்கு வந்த நம்முடைய கால்டுவெல் அவர்கள், திருநெல்வேலி மாவட்டத்திலே இடையன்குடியில் வாழ்ந்து மறைந்தவர் கால்டுவெல், அவர் வந்து தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஒரியா, துளு போன்ற எல்லா மொழிகளையும் 18 ஆண்டுகள் கற்று தேர்ந்து ஒப்பிட்டு பார்த்து வடமொழிக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இந்த மொழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த மொழி தனி மொழி, இது தனி நாகரிகம், இதுதான் திராவிட நாகரிகம் என்று சொல்லி அதற்கு முதல் மொழி தமிழ், அதிலிருந்து தோன்றியவைதான் மலையாளம் போன்ற பிற மொழிகள் என்று சொல்லி அவர் ஒப்பிட்டு இலக்கணத்தை ஒன்றை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு, நம்முடைய தென் மாநிலத்துக்கு தந்தவர் கால்டுவெல் அவர்கள். அதன் அடிப்படையில் தான் இப்போது நாகரிகமே நம்முடைய தென் பகுதியில் இருந்தான் தோன்றியது, குறிப்பாக நம்முடைய தாமிரபரணி நதிக்கரையில் இருந்து தோன்றியது என்று கூட பல ஆய்வுகளை நம்முடைய தமிழக அரசு செய்து கொண்டு இருக்கின்றது. இவையெல்லாம் வரலாற்றுக்காக புரிதலுக்காக நம்மை தெரிந்து கொண்டாலும் கிறிஸ்தவ மத போதகர்களுடைய நம்முடைய சமூகத்துக்கு ஆற்றிய தொண்டு இன்றளவும் இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த உலகம் இருக்கின்ற வரை தேவைப்படுகிறது. அதில் முதன்மையானது இந்த சிரியன் கிறிஸ்தவ அமைப்பு என்பது இன்னும் பெருமையாக இருப்பதோடு இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்ததை பெருமையாக கருதி இப்போது இந்தியா எப்படி இருக்கின்றது, இந்திய மாநிலங்கள் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் இருப்பீர்கள். மணிப்பூரில் கூட பல ஆலயங்கள், 200க்கும் மேற்பட்ட ஆலயங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள், இந்து ஆலயங்கள் கூட நொறுக்கப்படுகிறது, அமைதி இல்லாத சூழல் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலில் கூட நம்முடைய தமிழ்நாட்டில் மிக அற்புதமாக சட்டத்தின் ஆட்சி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆட்சி நடத்துகிறார். அதுவும் குறிப்பாக நம்முடைய சிறுபான்மையினர் மொழி வாரியாக, இனம் வாரியாக, பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கூட அமைதியாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சிறந்த இடம் தமிழ்நாடு தான், சென்னை தான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக இந்த ஆட்சியை, சட்டத்தின் ஆட்சியை நடத்துகின்ற காரணத்தினால் நாம் அனைவரும் அமைதியாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக வாழ்கின்றோம். அதற்கு இன்னும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிறுபான்மையினருக்கு ஒரு ஆணையம் அமைத்து அந்த ஆணையத்தினுடைய தலைவராக அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களையும் நியமித்து சிறு சிறு பிரச்சனை அவர்களுடைய கவனத்திற்கு வந்தால் கூட அனைத்தையும் அதை செய்து கொடுக்கின்ற ஆற்றல் படைத்தவர் அன்பிற்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். இந்த அளவில் தமிழகம் அமைதியாக, சிறப்பாக, நம்முடைய தென் மாநிலங்களே அமைதியாக, ஜாதியின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ இங்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் கல்வி, இரண்டாவது காரணம் ஆட்சியில் இருக்கின்றவர்கள் சமூக நீதியோடு ஆட்சியை நடத்துகின்ற காரணத்தினாலும், சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுவதாலும், ஒரு அமைதியான சூழல் நம் பகுதியில் இருக்கின்ற காரணத்தினால் நீங்களெல்லாம் எங்களையும் அழைத்து கௌரவப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை அழைத்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு பெருமைப்படுவது இந்த ஆட்சியும் அதற்கு ஒரு காரணம் என்பதை இந்த நல்ல வேளையிலே கூறி இந்த அருமையான முதன் முதலாக நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலராக இருந்த நம்முடைய தோமையார் அவர்களுடைய
தோற்றுவித்த முதல் சபை, அந்த சபையினுடைய தொடர்ச்சியாக இன்று ஆள்போல் வளர்ந்து உலகம் முழுவதும் வளர்ந்து சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கின்ற சிரியன் கிறிஸ்தவ சபையை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புனித தோமையரனுடைய நினைவினுடைய 1950 வருடத்திலே அவரின் ஆன்மீக பின்தலைமுறைகளாகிய மலங்கர ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையின் மக்களுக்காக தனது ஆதரவுகளை அளித்து கொண்டு